வணக்கம் மக்களே, ஆபீஸ்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம எந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம்னு. எஸ், தமிழ் காமெடி டிராமா மூவியா ரிலீஸ் ஆயிருக்க டான் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படத்தை லீட் பண்ணிருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்கள், பிரியங்கா மோகன் அவர்கள், எஜே சூர்யா அவர்கள், அது மட்டும் இல்லாம நம்ம சமுத்திரகனி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கிருக்காங்க சிபி சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு புதுமுக இயக்குனர். இந்த படத்தோடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் தான் என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியே காலம் கடத்தின ஒரு மாணவன், அந்த மாணவன் கடைசியாக என்ன தான் ஆனார் அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். ஸோ ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கோபமான அப்பங்கிட்டிருந்து வளர்கிற ஒரு மாணவன் தான் அவர், நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ அவரோட வந்து அரசியகம் வந்து எந்த இடத்துல போனாலும் தாங்க முடியாது. ஸோ அந்த இடத்துல மீட் பண்ணுற ஒரு ஆள் தான் நம்ம எச்ஏ சூர்யா, பூமிநாதன் அவர்கள். ஸோ பூமிநாதன் பார்த்திங்கன்னா, அதாவது டிசிப்ளின் கமிட்டியில் மெம்பராக இருக்காது, அதாவது தலைவர் அவர் தான். ஸோ அவருக்கும் இவருக்கும் உண்டான அந்த கிளாஸ் சீக்வன்ஸ் தான் இந்த படத்துடைய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்பப்போ அந்த நண்பன் படம், அதாவது த்ரீ இயர்ஸ் படம் வந்து பார்த்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸாக நம்ம அன்னைக்கு வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கதை நகர்வு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப பரீட்சைப்பட்ட சீக்வன்ஸாக தான் அமையுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி நம்ம படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது கலாய்ச்சிருந்தோம், அதாவது என்னென்னா இந்த வந்து போஸ்டராக இல்லை மைக்செட்டோட தம்னைலா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிதாபங்கள், சோதனைகள், இது எல்லாமே நம்ம பார்த்து பழகின விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸாக இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அமையுது. முக்கியமாக ஸ்கூல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து பழகின பரிச்சயமான ஒரு ரெகுலரான ஒரு சீக்வன்ஸ் தான். ஸோ எதுவுமே புதுசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் புதுசாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இன்னும் புதுசாக இல்லை. ஸோ இதெல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து பழகின ஒரு விஷயங்கள், முக்கியமாக நக்கல் டேட்டஸாக இருக்கட்டும், மைக் செட்டாக இருக்கட்டும், இல்லை பிளாக் ஷீப்பாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய சேனல்கள் இருக்குது, அந்த மாதிரி பார்த்து பழகின கண்டென்ட் தான், அதாவது கண்டென்ட் தான் இந்த படத்தில் படமாக அமைஞ்சிருக்கு, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே படமாக. ஸோ அதுதான் இந்த படத்துலையோட ஒரு கதையே. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய சினிமாடோகிராஃபி பாஸ்கரன் அவர்கள். ஸோ பாஸ்கரனுடைய சினிமாடோகிராஃபி இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, எல்லாமே சாங் சீக்வன்ஸில் இருக்கிற அந்த கிரேட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட் சின்ன சின்ன ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த காலையில் வர கல்ச்சுரல்ஸ், அதாவது பெஸ்ட் ஃபெஸ்ட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பட்ட கழிச்சிருக்காரு. நல்லா நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து குளிராக இருக்கிற மாதிரி இந்த கலர்ஸ்லாம் வடையமைச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய சினிமாடோகிராஃபி. அது மட்டும் இல்லாமல் நாகரன் அவருடைய எடிட்டிங்கும் சரி இந்த படத்தில் ரொம்ப அழகாக கை கொடுத்து மனுஷன் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பார், வாயை நிறுத்தி வாயை மூடவே மாட்டார். ஸோ படம் ஃபுல்லாக இவரோட காமெடி சீக்வன்ஸாக இருக்கணும், அந்த டைமிங் சென்ஸாக இருக்கணும், படம் ஃபுல்லாகவே பட்ட கிளம்புறாரு. ஸோ ஒன் மேன் ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் பொறுத்தவரைக்கும் நடிப்பில் ரொம்ப பிரமாதப்படுத்திருக்காரு, முக்கியமாக வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்டலாம் வந்து நிறைய நம்மளை வந்து நல்ல ஃபீலிங்ஸ் பண்ண வச்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபீலிங்ஸ், அதாவது எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீக்வன்ஸ் எடுத்து ரொம்பவே பூந்து விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லணும். இவங்களை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மோகனவர்கள், ஸோ இது அவங்களுக்கு ரெண்டாவது படம், அதாவது சிவகார்த்திகேயனோட. ஸோ அவங்களும் சரி இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட விலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, அதாவது தன்னுடைய ஸ்கூல்லேருந்து ஜேர்னிலேருந்து ட்ராவல் ஆகிறாங்க சிவகார்த்திகேயன் கூட. ஸோ அவங்களோட சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட நடிப்பும் சரி இந்த படத்தில் ரொம்ப பேசப்படும் பொருளாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜே சூர்யா அவர்கள், அதாவது அப்படியே மாநாடு ஷூட்டிங் முடிச்சு அப்படியே இங்கே வந்துருவார் போல, ஏன்னா அதே ஆத்திரம் அதே கோவத்தோடையே வந்து பேசுவார் அந்த படம் ஃபுல்லாக. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினோட ஹெட்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து அவரோட சீக்வன்ஸ் வர சீக்வன்ஸ்க்கு அப்புறம் தான் படம் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே எந்திரிக்குது. ஸோ அவரோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் மாஸ்காரர் படம் ஃபுல்லாகவே, முக்கியமாக அவருடைய அந்த காமிக்கல் வே ஆஃப் ஆக்டிங் அதுவும் பாருங்கள், அதுவும் அவர் வந்து இந்த ஹெட்டாக இருக்கும்போது வர சீக்வன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட பர்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகனி அவர்கள், சமுத்திரகனி அவர்களை வந்து மீசை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கலாம், ஏன்னா மீசை ரொம்ப தனியாக தெரியுது படம் ஃபுல்லாகவே. ஸோ அவர் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ரகடான ரொம்ப கோவக்கார அப்பாவாக வர்றாரு சிவகார்த்திகேயனுக்கு. அவரோட சீக்வன்ஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது, பட் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் அவரோட மீசை மாதிரி. அடுத்ததாக இந்த படத்தோட மிக மிகப்பெரிய பலமே இந்த அனிருத் அப்படின்ற ஒரு மனுஷன் மூலயமா தான், ஏன்னா அனிருத் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா படம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கும், ட்ராக்கே வேறு மாதிரி போயிருக்கும். ஏன்னா ஜலபுல ஜங்காக இருக்கட்டும், பேஸாங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு டாப் நாச் பர்ஃபார்மராக அமைஞ்சிருக்காரு இந்த படத்தினுடைய அனிருத் மியூசிக் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அனிருத் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் அப்படி தான் சொல்லணும். அதே
மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அவர்கள் வராரு. சூரியை வந்து அவருடைய மேக்கப்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அதாவது விடுதலை படத்தோட ஷூட்டிங்கில் போயிருந்துருப்பார் போல். ஸோ விக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு சில நேரங்களில் அப்படியே விக்கெல்லாம் இருக்காது, ஒரு சில நேரங்களில் வந்து விக்க வச்சு அதோட லுக்கே ஒரு மாதிரி பார்க்க முடியாத லெவலுக்கு இருக்குது. ஸோ அவருடைய எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவருடைய காமெடி சீக்வன்ஸாக ரசிக்கும்படி இருந்தாலும் அவரை வந்து ஃபுல்லாக உணர்ச்சி கவனிக்க முடியாத நிலமையில அந்த மேக்கப் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்துடைய மைனஸ் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ரன்னிங் டைம், முக்கியமாக செகண்ட் ஆஃப் மேலே வர சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லேக் அடிச்சிட்டே இருக்குது, பொறுமையாக நகருது, கொஞ்சம் எமோஷனல் சீக்வன்ஸாக மாறி போயிட்டு இருக்கும். அதுவும் கடைசி 25-30 minutes வந்துன்னா கொஞ்சம் எமோஷனலாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி ட்ராக் மாற்றி போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா லேக் அடிக்கிறனால நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை தேடி போகுது. ஸோ அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட பர்ஃபார்மன்ஸ் தாண்டி மற்றவங்க எல்லாமே வந்து அப்படியே சிங்சாங் போடுற ஜால்ரா போடுற மாதிரியான கேரக்டர் தான் வராங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ஜால்ரா போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் மைக் செட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் இந்த படத்துல அமையுது. அதாவது சிவகார்த்திகேயன் கூட இருந்தே சிங்சாங் போட்டுட்ருப்பாங்க. அதுமாதிரி அது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும், பாலசரவணாக இருக்கட்டும் இல்லை நம்ம சிவாங்கியாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஓகே 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 லெவலில் தான் இந்த படத்தில் நினச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் ரிசல்ட் கொடுக்காது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா இது வந்து அதாவது உங்களுக்கு காலேஜ் சீக்வன்ஸ் பிடிக்கும் இல்லை ஸ்கூல் சீக்வன்ஸ் பிடிக்கும் இந்த மாதிரிலாம் மலர் நினைவுகள் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தினமா அப்படிங்கிறீங்கன்னா ஒரே தடவை பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான மூவி. ஓகே, இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.75. ஓகே மக்களை, என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்புறேன், என்னோட ரிவ்யூ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே இடத்துல பார்க்கணும்னால தியேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இடங்களையும் நம்ம என்னுடைய டீம் எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே சூப்பராக செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்றது தான் நிறைய தியேட்டர்ஸ் போயிருக்கேன். இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணுறாங்க, என்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு 4-5 இடத்துக்காவது போய் பார்த்துணுன்றது தான் அது. நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.